Hi friends, welcome. Welcome back to my channel. If you look at the fridge, it's valve full single door fridge. So, we have a freezer damaged. So, over ice cut, we have a knife and the freezer is damaged. So, the gas will go out. Now, let's see. So, bottom side, the knife is pressed. So, we have a hole. Customer panna or nalla vishayam enna na gas release aanavunime fridge off pannitaanga fridge adukapra run pannala so adanalae compressor thappichathu adhellama choke aaradhukku vaayppu irundirukadhu so appo nama freezer remove pannittu pudhu freezer maatha porom so adanalae freezer screw ella remove pannittiruken so commona pathinga andha mari top la rendu screw varum side la rendu screw varunga so plastic pan la thaniya kalattittu ulla iruka freezer box ah vandu change pandra maari irukum freezer box poduvaave pathinga aluminium la varunga so aluminium vandu nama weld panna mudiyadhu காப்பர்ல இருந்தா கூட நம்ம வெல்ட் பண்ணி அந்த பிரேசிங் ராட் போட்டு அந்த கேப் அடைச்சலாம் அலுமினியம்ல அந்த வேலை பண்ண முடியாது நம்ம ஹீட் பண்ணவே அந்த பாக்ஸ் வந்து உருகிடுங்க சோ அதனால நம்ம கண்டிப்பா ஃப்ரீசர் பாக்ஸ் தான் மாத்தி ஆகணும் சோ சின்ன ப்ராப்ளம் சின்ன தப்பு பண்ணது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய செலவு கொண்டு வந்து விட்டது சோ இப்ப நான் ரிமூவ் பண்றது வந்து தெர்மோஸ்டாட்டோட சென்சிங் கேபிள்ங்க சாரி சென்சர்ங்க ஃபில்லர் பல்ப் எப்படிமோ சோ அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் 2 இன்சஸ்ல ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு இது வாங்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல வந்து அந்த சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து தெர்மோஸ்டாட்டையும் ஃபுல்லாக பேனல் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி வச்சுங்க ஸோ தெர்மோஸ்டாட் இருந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு புது ஃப்ரீசர் வரப்போ அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் பேனலாக ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃப்ரீசர் ரிமூவ் பண்ணுற வேலை நடந்துட்டுருக்கு ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீசர்லேருந்து வர கேப்லரி அண்ட் சக்ஷன் லைன் ரெண்டையுமே கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக கண்டென்சர்லேருந்து கனெக்ட் ஆகிற நம்ம ட்ரையர் இருக்கு இல்லையா ஃபில்டர் ட்ரையர் அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்து அதையும் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து வர சக்ஷன் லைனு ஸோ அகெயின் வந்து கம்ப்ரஸருக்கு வந்து சேர்ற லைனு இது வந்து கம்ப்ரஸர் பக்கத்துலேயே கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுறாங்க பிகாஸ் புது ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்குறப்ப நமக்கு வந்து பைப்பு கொஞ்சம் பத்தாமல் கூட இருக்கலாம் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு தான் கட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த ரெண்டு லைனையும் செப்பரேட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த கேப்லரி அண்ட் சக்ஷன் லைன் ரெண்டும் வந்து ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக வருது இது வந்து அலுமினியம் பைப்பு ஸோ அலுமினியம்லேருந்து வெல்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் நம்ம வந்து வேறு வழி கிடையாது ஃப்ரீசரோட சேர்த்து இது செட்டாக அலுமினியம் பைப்பு அண்ட் கேப்லரி ரெண்டுமே வந்துடும் கேப்லரி வந்து காப்பரு பட் இது வந்து இன்பில்டாக வந்துருங்க அந்த சக்ஷன் பைப் இருக்கு இல்லையா குவார்டர் இன்ச் பைப்பு அது உள்ளேயே ட்ராவல் ஆகி கேப்லரி வரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வெளில எடுத்துருப்பாங்க காப்பர் லைன் மாறுற இடத்துல தான் கேப்லரி வந்து வெளில எடுத்துருப்பாங்க இன்பில்டாகவே கேப்லரி வந்துடும் ஸோ மற்ற பிராண்ட் ஒன்று ரெண்டு பிராண்டில் பார்த்தீங்கன்னா எல்ஜிலாம் கேப்லரி தனியாக சக்ஷன் பைப் தனியாக வந்துடும் ரெண்டுமே காப்பரில் வரும் இப்போ அலுமினியம் பாக்ஸுக்கிட்ட மட்டும்தான் அலுமினியம் பைப் வரும் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக காப்பர் பைப்பை இதுக்கிட்ட ஃப்ரீசர் பாக்ஸ்கிட்டே விட்டுருப்பாங்க அதனால் அந்த லைன்லேயே வெல்டு பண்ணலாம் பட் இந்த கோத்ரேஜ் இந்த மாதிரி வேல்ஃபுல் இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அலுமினியம் பைப்பாக வரும் எண்ட் ஆஃப் பார்ட்டில் மட்டும்தான் காப்பர் வருங்க ஸோ அதனால் நமக்கும் வேலை மிச்சம் செட்டாக கொண்டு போய் பின்னாடி கம்ப்ரஸ் செட்டை கொண்டு போய் வெல்டிங் பண்ணால் போதும் பார்க்குறீங்களா இதுதான் பஞ்சரானது அடுத்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் ஃப்ரீசர் வாங்கணுங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கம்ப்ரஸரில் நம்ம சர்வீஸ் போட்டோ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ரஸரில் உள்ள சர்வீஸ் வால்வ் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்த வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கேங்க ஸோ இது வந்து நம்ம இப்போ வெல்டு பண்ணி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஃப்ளேமபிள் கேஸுங்க இதில் இருக்கிறது வந்து R600A சிஸ்டம் ஸோ அதனால் உள்ள எக்ஸஸ் கேஸ் ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ரி செட் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அந்த சின்ன பிட்டு பைப்பையும் எடுக்க போகிறேன் வெளில ஹீட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பின் வால்வை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக இதை க்ளீன் பண்ணியிருக்கேன் மேலே பெயிண்டிங்லாம் இருக்கிறனால அந்தளவுக்கு ஹீட் ஆகாது ஸோ அதனால் பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்கேன் எப்போதுமே காப்பர் பைப்போ மற்ற பைப்போ வெல்டு பண்ணுறப்போ கேஸ் வெல்டு பண்ணுறப்போ வந்து நம்ம எம்ரி ஷீட் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும் பெயிண்டிங்கு துருலாம் இருந்துச்சுன்னா வந்து ஒழுங்காக ஹீட் ஆகாது அதனால் நல்லா பாலிசாக க்ளீன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஹீட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க ஓஎல்பி ரிலே பின்னா இருக்க ரிலே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன் பிகாஸ் ஹீட் ஆகிறப்ப இதெல்லாம் மெல்ட் ஆகிரும் அஃபெக்ட் ஆகிரும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பிளாஸ்டிக் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம்லாம் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வெட் கிளாத் போட்டு பக்காவாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க வெல்டிங்கே ஆரம்பிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பைப்லேருந்து ஃப்ளேம் வருது பார்த்தீங்களா ஸோ இது வந்து R600 சிஸ்டம் அதனால் வந்து உள்ளே இருக்க எக்ஸஸ் கேஸ் வந்து எரியுதுங்க ஸோ ஃபுல்லாக சீல்டாக இருக்கப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பற்ற வைக்கக்கூடாது ஃபுல்லாக கட் பண்ணி கேஸ் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க அந்த மாதிரி ஃப்ளேம் பண்ணோம் இல்லைனா வந்து ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ இந்த R600 இந்த மாதிரி ஃப்ளேமபிள் கேஸ்லாம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வேலை பார்க்குறோன்னா வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணக்கூடாது ஓப்பன் ப்ளேஸ் வச்சு தான் பண்ணோம் பட் இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இல்லை அதனால் வந்து கிச்சனில் தான் வச்சு பண்ணுறேன் பட் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கிறதுனால ஃபேன் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு ரன் பண்ண விட்டு ஃபுல்லாகவே கேஸ் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஹீட் பண்ணவே ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா தெரியும்னா ஃப்ளேம் பாருங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த பைப்லேருந்து வந்துட்டுருக்கு இப்போ வரது கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும் எரிஞ்சிட்ருக்கு பார்த்திங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பின் வால்வ் செட் பண்ண போகிறேங்க ஸோ இதுதான் NRV ஆர் பின் வால்வ் அப்படிமோ
ஸோ இது வந்து சர்வீஸ் போட்டு நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்காக பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வெட் கிளாத் போட்டு சுற்றிட்டுருக்கேங்க. ஸோ இது கவனக்குறைவாக விட்டோம்னா அந்த இடம் வந்து பிளாஸ்டிக் மெல்ட் ஆயிரும். ஸோ இப்போ பின் வால்வ் வந்து ப்ரீசிங் ஒர்க் போயிட்டுருக்கு. பின் வால்வ் வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் இருக்க பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பின் வந்து ரப்பர் வாசர் இருக்கும், இந்த மாதிரி ஹீட் ஆகிறப்ப அந்த ரப்பர் வாசர் மெல்ட் ஆயிரும். அதனால் பின் வால்வில் இருக்க பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி தான் வெல்டு பண்ண ஆரம்பிக்கணும். ஹீட்டும் வந்து நம்ம ரொம்ப பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த காப்பர் பைப் வந்து நல்லா ஹீட் ஆகி ரெட் கலரில் மாறினதுக்கப்புறம் தான் ப்ரீசிங் ராட் டச் பண்ணவே முடியும். அதுக்கு முன்னாடி டச் பண்ணோம் அப்படின்னா நல்லா அதோட சேர்த்து ஒட்டிக்கும். அதனால் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். வெல்டிங் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எந்த பைப் வந்து ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த பைப்பில் தான் மொதல் ஹீட் பண்ணோம். அப்போ தான் வந்து காப்பர் டு காப்பர் வந்து ஜாயின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பின் வால்வ் வெல்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து புது ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கியாச்சுங்க. ஸோ சேம் மாடல் ஃப்ரீசர் பாக்ஸு, இதுலேயும் பாருங்கள் அந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்க எல்லாமே அலுமினியம் பைப்புங்க. எண்ட் ஆஃப் பார்ட் மட்டும்தான் காப்பர், நம்ம வெல்டிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கேப்லரி இதில் இன்பில்ட்டாக வந்துருங்க, நம்ம கேப்லரி வந்து தனியாக சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கேப்லரி ப்ளஸ் சக்ஷன் லைன் ரெண்டு பைப்பும் சேர்ந்து தான் வரும். ஸோ அதனால் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண மாதிரியே சேம் அதே மெத்தடில் வந்து நம்ம அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணுறது கேப்லரி. கேப்லரி வந்து காப்பரில் தான் வரும், சக்ஷன் பைப் மட்டும்தான் அலுமினியமில் வரும், எண்ட் ஆஃப் பார்ட் வந்து காப்பரில் வந்துருங்க. ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண ஹோல்லையே தான் இந்த பைப் விட போகிறோம். ஸோ அதனால் நமக்கு பெரிய வேலை கிடையாது. பைப்பை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி கரெக்டாக இழுக்க போகிறோம். பின்னாடி வந்து கண்டன்சர் காயில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால் கண்டன்சர் காயில் கிளிப்பு லாக் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் இப்போ விட்டுட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரீயாக உள்ளே போகுது. இந்த பைப்பை வந்து ரொம்ப ஹார்டாக வந்து வளைச்சிடக்கூடாதுங்க, பிஞ்சு விழுந்துடும். பிஞ்சு விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து கேஸ் சர்க்குலேஷன் வந்து கம்மியாயிரும், அப்படிங்கிறப்ப கூலிங் ஒழுங்காக கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஃபோம் ரிமூவ் பண்ணியிருந்தேங்க காப்பர் பைப்பில், சாரி அந்த சக்ஷன் பைப்பில். ஸோ அதை போட்டாச்சு. அது இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் கவர் உள்ளே வந்து கேப் ஃபில் பண்ணுறதுக்காக அந்த பிளாஸ்டிக் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணோடனே இப்போ டைட் ஆகிடுச்சு, உள்ளே கேப் எதுவும் இல்லை, எறும்புலாம் உள்ளே போகாத மாதிரி கேப் அடைக்கிற மாதிரி பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த கண்டென்சர் காயில் ரிமூவ் பண்ணிடுவோம். ஈஸியாக வந்து நம்மளால் கிளிப்லேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தனால ஈஸியாக நம்மளால் பைப்பை வந்து ரூட் பண்ண முடியுது. ஸோ பார்த்திங்கன்னா பைப்பு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் கம்ப்ரஸர்லேருந்து சக்ஷன் பைப்பை கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணது நல்லதாக போச்சு. ஸோ சக்ஷன் பைப்போட லென்த் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. கேப்லரி லென்த் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்குது. கேப்லரி வந்து நல்லா வைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் ட்ரையரில் வெல்டு பண்ணிடலாம். பட் சக்ஷன் பைப்பு ஒன்றும் பண்ண முடியாது, காப்பர் பைப் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணது நல்லதாக போச்சு. ஸோ இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது வந்து ஃப்ளேமபிள் கேஸ் இதில் யூஸ் பண்ணுறது. அதனால் வந்து ரொம்ப சேஃபாக தான் பண்ணோம். வெல்டிங் பண்ணதுக்கு முன்னாடி ஏற்கனவே கேஸ் இருக்கா எக்ஸஸாக அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபுல்லாக வேக்யூம் போட்டு வெளியில் எடுத்துகிட்டு கேஸ் இல்லைங்கிறத உறுதி பண்ணிட்டு தான் நம்ம வந்து கேஸ் வெல்டு பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பைப்பை ரூட் பண்ணியாச்சு, கண்டென்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. கிளிப்லேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன், வேறு ஒன்றும் பண்ணல, அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த பேனல் கவர், ஃப்ரீசர் பாக்ஸுக்கு முன்னாடி இருக்க பேனல் கவர், தெர்மோஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, லைட்ஸு, டோரு இதெல்லாம் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம். அடுத்து ஸ்க்ரூ பண்ணிட்டு பின்னாடி போய் நம்ம வெல்டு பண்ண வேண்டியதாங்க. இதில் வந்து நாலு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாலும் அந்த ஃப்ரீசரோட ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கிளிப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணுறப்ப லாக் போய் கரெக்டாக கிளிப்பில் உட்காந்துக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் நிறைய கிளிப்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தாங்க வச்சுருக்கேன், ஏன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி தான். பட் இந்த வேலை வந்து தெளிவாக தெரிஞ்சால் போதும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் என்னன்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன், இல்லைனா ஒன் ஹவருக்கு மேலே அந்த வீடியோ வருது. ஸோ அதனால் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்க வேலையை மட்டும் ஸ்லோவில் காமிச்சிட்டு மீதியெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து உள்ளே உள் சைடு வேலை முடிஞ்சு, இனிமேல் வந்து பேக் சைடு தான். பேக் சைடு வந்து நம்ம பைப்பெலாம் வெல்டு பண்ணிவிட்டு பின் வால்வை கரெக்டாக இது பண்ணி வேக்யூம் பண்ணிட்டு அடுத்து கேஸ் சார்ஜ் பண்ணுற வேலை தான். இந்த ஒர்க் எனக்கு ஆல்மோஸ்ட் 2 to 2.5 மணி நேரம் ஆச்சுங்க அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு. இப்போ ஸ்க்ரூஸ்லாம் எல்லாமே ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுற வேலை எல்லாமே முடிஞ்சுங்க. இப்போ இன்டோரில் ஃபுல்லாக வேலை முடிஞ்சு, அடுத்து வந்து நம்ம அந்த தெர்மோஸ்டாட்டோட ஃபில்லர் பல்பை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சென்சார் வந்து ஃப்ரீசரில் கரெக்டாக போடுற மாதிரி நம்ம சென்சார்ட்ட செட் பண்ண போகிறோம். ஸோ அதோட வந்து இன்னரில் வேலை முடியுது. இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 2 inch தான் வரும் ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டர் விட்டால் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ கண்டென்சர் காயில் ஃப்ளஷிங் பண்ணுறேங்க. ஸோ கஸ்டமர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் ஓட்ட போட்ட உடனே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டாரு, கேஸ் மட்டும்தான் வெளில போச்சு, வாட்டர் வந்து திரும்ப கண்டினியூஸாக ரன் பண்ணியிருந்தாங்கன்னா வாட்டர் வந்து திரும்ப சக்ஷன் லைனில் சக் பண்ணி கம்ப்ரஸர் கொண்டு வந்திருக்கோம்.
ஸோ அதே மாதிரி கண்டென்சர் காயிலையும் ஏறி இருக்கும். ஸோ அதனால் சோக் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டேன். ஒன்லி ஏர் மட்டும்தான் வருது, நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது, எந்த சோக்கும் இல்லை, ஆயில் ஸ்பேஸும் இல்லை, ஆயிலும் வெளில இல்லை. ஸோ அதனால் வேலை முடிஞ்சு இனிமேல் வந்து நம்ம பைப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சக்ஸன் லைனில் வந்து ரெண்டு பைப்பை ஜாயின் பண்ணோம், அதனால் ஒரு பைப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த பைப்பில் சுருகிறேன். அவ்வளோதான், ஃப்ரீயாக இறங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து காப்பர் வெல்டு பண்ண வேண்டியதான். ஸோ காப்பர் வெல்டு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும், ஃப்ளக்ஸ் பவுட்ரு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நல்லா இந்த ரெட்டிஷ் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ராடை தொட்டாவே போதும், ஃப்ளக்ஸ் ராடு வந்து நல்லா உருகி அதோடு ஒட்டிக்கும். ஸோ ப்ரீசிங் ராடு, பட் காப்பர் டு ஸ்டீலு, காப்பர் டு அலுமினியம் கூட வெல்டிங் பண்ணுறாங்க, பட் அலுமினியம் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ண முடியல. காப்பர் டு ஸ்டீல் பண்ணுறப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஈஸியாக உருகி அதோடு சேர்ந்து மெர்ஜ் ஆகிருக்கு. காப்பர் டு காப்பர் பண்ணுறது சேம் திக்னஸ் உள்ள பைப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ காப்பர் டு காப்பர்லேயே திக்னஸ் அதிகமாக உள்ள பைப்பும் திக்னஸ் கம்மியாக உள்ள பைப்பும் பண்ணுறப்போ வந்து ஹீட் பண்ணுறது வந்து நம்ம திக்னஸ் அதிகமாக இருக்க பைப்பு தான் நல்லா ஹீட் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ராடு வந்து உருகி ஒட்டோம். அடுத்து வந்து கண்டென்சர் காயில், இப்போ இந்த பார்த்திங்கன்னா கண்டென்சர் நான் க்ளீன் பண்ணுற இல்லையா, இது வந்து ஸ்டீல் பைப்புங்க. நம்ம அடுத்து இப்போ ட்ரையர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபில்டர் ட்ரையர் வந்து காப்பர் பைப்பு. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஈஸியாக வந்து அந்த ராடு வந்து உருகி ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து வெல்டிங் முடிஞ்சு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரோட எண்டு பார்ட்டில் வந்து நம்ம கேப்லரியை கொடுக்குறோங்க. ஸோ இது லைன் எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கம்ப்ரஸர்லேருந்து டிஸ்சார்ஜ் லைனு, டிஸ்சார்ஜ் லைன்லேருந்து கண்டென்சர் காயிலுங்க, கண்டென்சர் காயிலேருந்து இந்த ட்ரையரு, ட்ரையர்லேருந்து திரும்ப கேப்லரி வழியாக ஃப்ரீசர் பாக்ஸுக்கு போயிட்டு திரும்ப ஃப்ரீசர் பாக்ஸ்லேருந்து வெளில வர பெரிய லைன் இருக்கு இல்லையா, குவாட்டர் இன்ச்சு, அதில் வழியாக அது வழியாக சக்ஷன் பைப்புக்கு கம்ப்ரஸருக்கு வந்து சேருது. ஸோ சேம் ஏசி ஃப்ரிட்ஜ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ப்ராசஸ் தான் எல்லாமே. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுவோம், இதில் வந்து ட்ரையர் அப்படிமோ ஃபில்டர் ட்ரையர்மோ. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருக்குது, நம்ம கேப்லரியில் வந்து ஹீட் பண்ணாமல் ட்ரையரில் தான் ஹீட் பண்ணிட்டுருக்கேன். ஹீட் பண்ணி கேப்லரி பக்கத்தில் ஹீட் பண்ணாலே போதும், இந்த ராடு வந்து நல்லா உருகிடும். ஸோ வெல்டிங் வந்து கண்டிப்பாக பண்ணிவிட்டு நல்லா செக் பண்ணிக்கணும், எங்கேயாவது பபுள் இருக்கா ஹோல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். எப்படியும் கேஸ் ஏற்றுறப்போ ஒரு தடவை லீக் டெஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வெல்டிங் ஒர்க் முடிஞ்சு ட்ரையர் வந்து இருந்த பிளேஸுக்கு அப்படியே அரேஞ்ச் பண்ணுறேன். முன்னாடி வந்து வெல்டிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முன்னாடி இழுத்துருந்தேன் கண்டென்சர் காயிலோட எண்டை. ஸோ இப்போ ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து வேக்யூம் போட போகிறோம். வேக்யூம் போகிறப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பின் வாலில் இருக்க பின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வேக்யூம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அன்வான்ட் டஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பின் வால்வ் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், அதனால் பின் வால்வை ரிமூவ் பண்ணிவிட்டு வேக்யூம் போடுறேன். அதுக்கப்புறம் திரும்ப பின் வால்வை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேக்யூம் போட போகிறோம். ஸோ இப்போ இந்த வேக்யூம் பார்த்திங்கன்னா இப்போ நான் போடுறதே அந்தளவுக்கு ப்ராப்பராக கிடையாதுங்க, பிகாஸ் நம்ம வந்து சக்ஷன் லைனில் மட்டும்தான் வேக்யூம் போடுறோம். டிஸ்சார்ஜ்லேயும் போத் சக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் ரெண்டுலேயுமே வேக்யூம் போட்டால் தான் ப்ராப்பர் வேக்யூம் நடக்குங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரையர் வெல்டு பண்ணோம்ல, ஃபில்டர் ட்ரையர் கண்டென்சர் காயில் பைப் வந்து அட்டாச்சட் ஆகுதுல, அந்த இடத்துல ஒரு பின் வால்வ் செட் பண்ணி ரெண்டு லைனும் அட் அ டைமில் வந்து வேக்யூம் போட்டால் தான் வேக்யூம் வந்து ப்ராப்பராக இருக்கும். பட் நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜஸ் எல்லாருமே இதுதான் பண்ணுறாங்க. இனிமேல் பண்ணுறதுல வந்து ஃபர்தராக நான் அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ பின் வால்வை ரிமூவ் பண்ணி ஒரு தடவை வேக்யூம் போட்டாச்சு, இப்போ பின் வால்வை கனெக்ட் பண்ணி அடுத்து வேக்யூம் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கஸ்டமர் வந்து ஃப்ரீசர் டேமேஜ் பண்ணிட்டா அடுத்து வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணியாவது வைக்கணும். கண்டினியூஸாக ரன் பண்ணாங்கன்னா அதில் இருக்க வாட்டர் வந்து திரும்ப அந்த லைன் வழியாக வந்து கம்ப்ரஸரில் ஆயிலோட மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆச்சுன்னா அப்படியே நம்ம ஆயில் மாற்றாமல் ஓட்டணும்னா கம்ப்ரஸர் சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கிறது. இப்போ இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, ஓட்ட விழுந்தவனையுமே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. அதே மாதிரி கண்டென்சரை ஃப்ளஷ் அவுட் பண்ணி பார்க்குறப்ப எந்த ஆயிலோ வாட்டரோ வரல, அதனால் க்ளீனாக தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சு. மேக்ஸிமம் அப்படி விட மாட்டாங்க, ஃபுல்லாகவே ஓட விட்டுருவாங்க. ரன் பண்ணால் என்ன ஆகுனா அந்த வாட்டர் வந்து இங்கே கம்ப்ரஸரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். கம்ப்ரஸர் ஆயிலோட மிக்ஸ் ஆச்சுன்னா சீக்கிரம் கம்ப்ரஸர் போயிடும். ஸோ ஆயிலை ட்ரைன் பண்ணிட்டு புதுசாக மாற்றி தான் ரன் பண்ண வைக்கணும். ஸோ இப்போ வேக்யூம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் சிக்கருங்க. ஸோ கம்ப்ரஸர் மாடலு, கரண்ட்டு, பவர் இன்புட்டு, கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, என்ன ரெஃப்ரிஜரண்ட்டு, எந்தெந்த மாடலுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது சார்ட் போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது ஒரு 40 grams தாங்க வரும், 42, 45, 36 இவ்வளோ தான் வரும். பட் நம்ம இன்றைக்கி வந்து வெயிட் பேஸ் பண்ணி ஏற்ற போகிறல, ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் ஏற்ற போகிறோம். இப்போ வேக்யூம் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சு, ஸோ அடுத்து வந்து நான் எப்போதுமே ஹோல்டு பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 30 minutes ஹோல்டு பண்ணி பார்த்துட்டு ஏதாவது லீக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 30 மூவ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நான் கேஸ் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ வேக்யூம் பம்பை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணி பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறது R600A கேஸு. கேஸ் சார்ஜ் பண்ணதுக்கு முன்னாடி ஓஸை ரிமூவ் பண்ணி பர்ஜிங் பண்ணிக்கணுங்க. ஸோ அன்வான்டட் ஏர் வந்து இந்த ஓஸில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி கேஸ் வெளில வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து லாக் பண்ணி தான் சார்ஜ் பண்ணோம். இப்போ பர்ஜிங் ஒர்க் முடிஞ்சுங்க, அடுத்து வந்து நம்ம இப்போ கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டியதான். கிலோமீட்டரும் மாட்டிட்டேன், கேஸ் ஏற்றிட்டுருக்கேன். இது வந்து இப்போ ரன்னிங் டைமில் தான் ஏற்றுறேன். ஸோ கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டு தான் ஏற்றுறேன். 30 inches இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுருக்கு.
ஸோ ப்ரெஷர் பேஸ் பண்ணி ஏற்றுறப்போ R600A பார்த்தீங்கன்னா -1 to +1 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் வெயிட் பேஸ் பண்ணி ஏற்றிருக்கேன், அதனால் அதை வச்சு தான் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். 0 to 1 PSI வைக்கலாங்க, வச்சா கன்ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கும். 6 to 7 amps எடுக்குது ஃப்ரிட்ஜு. 0 பக்கம் வந்துருச்சு ப்ரெஷரு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜஸில் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜுக்கு வேக்யூம் பம்ப் இல்லாமல் நம்ம போகவே கூடாதுங்க. வேலை பார்க்குறப்ப வேக்யூம் பம்ப் கண்டிப்பாக வேணும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு கம்ப்ரஸராவது வச்சு வேக்யூம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓல்டு கம்ப்ரஸர் வச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டுருக்கு, 0 வந்து தொட்டுச்சு இப்போ தான். ஸோ 0 கொஞ்சம் அதிகமாக தான் வைக்க போகிறேன். வெயிட் பேஸ் பண்ணி வச்சோம்னா நம்ம ப்ரெஷர் கூட செக் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஏதாவது பிளாக் இருக்கா, பிளாக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கண்டென்சரில் எந்த பிளாக்கேஜுமே இல்லை. ஸோ நம்ம கேப்லரி ட்ரையரு ஃப்ரீசர் எல்லாமே புதுசாக மாற்றிருக்கறதுனால நமக்கு அதில் எந்த டவுட்டும் தேவையில்லை. நீட்டாக பிளாக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ நல்லாவே கேஸ் சார்ஜ் ஆகிட்டு ஃப்ரிட்ஜும் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 0.7 வரைக்கும் எடுக்குதுங்க. ஸோ 0.7ங்கிறது சஃபிஷியண்டான ஆம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வேலை பார்க்குறப்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். இந்த மாதிரி ரெஃப்ரிஜரண்ட் கூட ஒர்க் பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து அவுட் ஸ்பேஸில் வச்சு கேஸ் சார்ஜ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ தேவையான கேஸ் சார்ஜ் பண்ணி வச்சுங்க. கம்ப்ரஸர் நல்லாவே ரன் ஆகுது, சவுண்ட் கேட்குது லோடு எடுக்கிறது. அண்ட் அது இல்லாமல் வெளியில் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் காயில் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படின்னா வந்து உள்ளே வந்து கூலிங் கிடைக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ அடுத்து ஃப்ரீசர் பக்கமும் போய் பார்க்கலாம். இப்போ வந்து 0 மேலே மூவ் ஆகிருக்கு பாருங்கள். 0 to 1 PSI என்னோடய கணக்கு நான் வைப்பேன். 0.7 வரைக்கும் எடுக்குது ஆம்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துங்க, இப்போ ஃப்ரீசரில் பார்ப்போம். ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா கேஸ் சர்க்குலேஷன் ஆகிற சவுண்டு உங்களுக்கு நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் வேர்த்துருக்கு பாருங்கள், அந்தளவுக்கு உள்ளே வந்து கூல் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லாவே ஃப்ரிட்ஜ் ரன் ஆகிட்டுருக்கு, கூலிங்கும் நல்லாவே கிடைக்குது. ஸோ ஒரு கஸ்டமர் பண்ண சின்ன தப்புனால பார்த்திங்கன்னா செலவு அதிகமாகிடுச்சு. ஃப்ரீசர் பாக்ஸ் மாற்றி கேஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ரன் பண்ணால் இன்னும் பெரிய செலவு வைக்கும். கம்ப்ரஸரும் போயிடுச்சுன்னா ஹோல் யூனிட்டே பாடி மட்டும்தான் மீதி இருக்கும், அடுத்து வந்து நம்ம கண்டென்சரும் மாற்றுற மாதிரி ஆயிரும். வாட்டர் ஆயில் மிக்ஸ் ஆகி கண்டென்சரில் திரும்ப ஏறிச்சுன்னா கண்டென்சர் காயிலும் அடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பெரிய செலவு வச்சிரும். ஸோ ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டுது அப்படின்னா கம்மனு ஒரு 12 hours ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஆஃப் பண்ணி போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஐஸ் உருகி மெல்ட் ஆகி வெளில வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.